வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா முறுமுறுன்னு சுரக்காய் தோசை, அது கூடவே அதுக்கு பொருத்தமாக முள்ளங்கி சட்னி, இது ரெண்டும் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு வச்சுருக்கிறேன். நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னாலே போதும், ரொம்ப நேரம் ஊறணும் புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் எடுத்திருந்த இந்த ஒரு கப் அரிசிக்கு எனக்கு எட்டு தோசை வந்தது. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி கப்பில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறகுறப்பு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க, நல்லா வழவழன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டு அதே மிக்சி கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு துருவுன சுரக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் இல்லை டம்ளரால் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அதே அளவு துருவுன சுரக்காவை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் பெரிய மிளகாவும் இருக்குது, நான் ரெண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த சுரக்காவிலேருந்து நமக்கு தண்ணி வரும், அதை வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவோட இந்த சுரக்காவையும் சேர்த்துடலாம். இப்போ சுரக்காவை சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மிக்சிக்கு பழசிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். ரவா தோசைக்கெல்லாம் மாவு கரைப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணியை கூட நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே பொடியை கட் பண்ண மல்லி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் கலந்து பார்த்துட்டு மாவை நம்ம நல்லா நீர்க்க தண்ணியாக தான் கரைச்சிக்கணும். அப்போ நம்ம தோசை நல்லா மெல்லிசாகவும் ஊற்ற முடியும், நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். நீங்கள் மாவு தண்ணியாக கரைச்சிட்டா தோசை எடுக்க வராதுன்னு நினைக்காதீங்க, நல்லாவே எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து பார்த்துட்டு இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவுனால் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன். ரவா தோசைக்கு கரைக்கிற பதத்துக்கு கரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். முள்ளங்கி சட்னி பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு நான் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பாதி அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு சேர்த்தோம்னா தான் நமக்கு மிளகாய் கரிஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ மிளகாயுமே நல்லா பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பும் செவந்து வந்துருச்சு. இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்த பிறகுன்னா இந்த சைஸில் உள்ள முள்ளங்கி ரெண்டு எடுத்து அது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முள்ளங்கி இந்த மாதிரி நல்லா நம்ம உங்களால் எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ பொடியை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கியில் அந்த வாசனையே கொஞ்சம் கூட வரவே வராது. அதே சமயத்தில் நிறைய பேர் முள்ளங்கி குளிர்ச்சின்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த நம்ம நல்லா வதக்கிட்டு செய்யும்போது அந்த முள்ளங்கியில் குளிர்ச்சி தன்மையுமே போயிடும். எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம் இதுவே. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முள்ளங்கி பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும், அப்போ தான் பச்சைத்தன்மை எல்லாம் போகும். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரணும், தக்காளியை நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம தக்காளி நல்லா வதக்கி விட்டோம்னா ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு
அப்படியே நம்ம பேரட்டி விட்டுடலாம். ரொம்ப நேரம் நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் நம்ம பேரட்டி விட்டோம்னாலே நல்லா வதங்கிட்டு வந்துடும். இப்போ பேரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு எல்லாமே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்னியை ஆற விட்டுடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை நான் ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தேகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சட்னி நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிருக்க சட்னியை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே சட்னி அரைக்கும் போது ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சி கப்பை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிற நம்ம இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நான் கலந்துட்டு காமிக்கிற மாதிரி இந்த பாத்திரத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சட்னி இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அப்படியே 2 கிள்ளிட்டு சேர்த்து தாளிச்சிருக்கேன். அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான டேஸ்டான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ வச்சு நம்ம நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றினோம்னா நமக்கு தோசை நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். இப்போ நம்ம தோசை பாருங்கள், ரவா தோசை ஊற்றுற மாதிரி நம்ம இந்த மாதிரி அள்ளி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நம்ம தோசையை ஊற்றிட்டு தேய்ச்செல்லாம் விட முடியாது. இந்த மாதிரி நம்ம தண்ணியாக கரைச்சிருக்கிறதால அள்ளி ஊற்றிட்டு கேப்பை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றிட்டு இதுலையும் நெய் ஊற்றி சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டு தோசையை சுட்டுக்கிறேன். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யும்போது தோசை நல்லா கோல்டன் கலராக செவந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசை நல்லா செவந்து முறுமுறுன்னு வெந்து வந்திருக்கு. இந்த தோசை நம்ம திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. இதே தோசையை நீங்கள் மொத்தமாக கல் தோசை மாதிரி ஊற்றி கூட சாப்பிட்லாம், நமக்கு அடை மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு சுட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை நல்லா செவந்து அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, வெளியே எடுத்துடலாம். நமக்கு நல்லா முறுமுறுன்னு ஹெல்தியான சுரக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.